வணக்கம். இது இன்றைய நாள் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு. ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்க கோரி துண்டு பிரசுரம் வழங்கும் நிகழ்வு ஜாழ்ப்பாணம் கொக்குவில் பகுதியில் முன்னெடுக்கப்பட்டது. தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா, கட்சியின் திறன் மற்றும் கட்சியின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட சிலர் கலந்து கொண்டு கொக்குவில் சந்தி மற்றும் அதனை சூழவுள்ள பகுதிகளில் பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரத்தினை வழங்கி ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்குமாறு கூறினர். இந்த நாட்டில் இளைஞர்களை உசுப்பேற்றி இந்த நாட்டினை மோசமான நிலைக்கு கொண்டு செல்வோருக்கு பின்னால் செல்லாமல் குறுகிய காலத்தில் இந்த நாட்டினை மீட்டெடுத்து சிறந்த கட்டமைப்புடன் கொண்டு செல்லும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களின் பின்னால் அனைவரையும் ஒன்றிணையுமாறு தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சருமான சிவனேசதுரை சந்திரகாந்தன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கிழக்கு தமிழனை பாதையில் ஊற்றெடுக்க வைத்த இளைஞர்களை ஊக்குவித்த இணைப்புதான் மண்டல மாவட்டத்துடைய வெற்றியின் அடிப்படையாக இருப்பதற்கு ஏற்பாடு செய்த இதற்கான உரிமையாளர் துவக்கம் இந்த பணிகள் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய என்று சொல்லாமல் சிறப்பாக அனைத்து கட்சிகளையும் இணைத்துக் கொண்டு ஒரு சிறப்பான வெற்றியை பெறுவதற்கு நாங்கள் ஒரு பாடுபட வேண்டும். தமிழர்கள் அல்லது இந்துக்கள் கிறிஸ்தவ வாக்குகளாக இருக்கிறது. இந்த வாக்குகளை எல்லாம் ஒருங்கிணைத்து எந்த அரசியல் இயக்கங்கள் பூராப்பு பேச்சு பேசி இந்த மண்ணை அழிவிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னாலும் கூட சரியானவற்றை திட்டமிட்டு செய்து சிறப்பான வெற்றியை மட்டக்களப்பு மாவட்டத்திலும் மாகாணத்திலும் வடக்கு கிழக்கிலும் ஏனைய பகுதிகளிலும் வெற்றி பெற்று நிச்சயமாக ஜனாதிபதி வெல்வார். அதற்கான சந்தர்ப்பத்தை உருவாகி கொண்டிருக்கிறது. உருவாயிருக்கிற சந்தர்ப்பத்தை இன்னமும் மேம்படுத்துவதற்காக நாங்கள் இவரும் ஒன்றாக கரங்கோற்று பாடுபடுவோம். அந்த கரங்கோற்று செயல்படுகிற இந்த செயல்பாட்டை இந்த காரியாலயம் செவ்வனே நிறைவேற்றி கொடுக்கும். அதுக்கான காலம் மலர்ந்திருக்கிறது. அதுக்காக எல்லோரும் ஒன்றுபட்டு பாடுபடுங்கள் என அனைவருக்கும் அன்பாக கேட்டும் வாழ்த்துக்களை முடித்துக் கொள்கிறேன். திருகோணமலை மாவட்டம் தம்பலகாமம் பிரதேச செயலக பிரிவில் உள்ள பத்தினிபுர கிராம மக்களுக்கான இந்து மயான காணி கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தோண்டுமானினால் நேற்று மாலை உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டது. என்னன்னா அவங்களோட பூர்வீக புதைக்கிற இடத்துல வந்து ஃபாரஸ்ட் வந்து கெசட் பண்ணிக்கிட்டு கல் போட்டு அவங்கள வந்து அதுக்கான அனுமதிகள் வந்து மறுத்துட்டு வந்துட்டுருந்தாங்க. இது சம்மந்தமாக கடந்த வாரம் வந்து என்னோடய கவனத்திற்கு பத்தினிபுரம் மக்கள் வந்து நேரடியாக கொண்டாந்தாங்க. அவங்க கொண்டாந்ததை எடுத்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டையும் வர சொன்னோம். வர சொல்லி அவங்களோட கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டுச்சு. அரசாங்கங்கிறது மக்களுக்கு உதவி செய்கிறது தான் தவிர மக்கள் ஒரு கஷ்டத்தில் போடுறது கிடையாது. அதனால் ஃபாரஸ்ட் ஒர்க்கு அதுக்கான தேவையான ஆதாரங்களும் அது தேவையான கலந்துரையாடல் பல மேற்கொள்ளப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் இறுதியாக வந்து ஃபாரஸ்ட்டில் வந்து ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டுச்சு. அந்த அனுமதி கடிதம் தான் இன்றைக்கி வந்து கொடுத்துருக்கேன்.
எவ்வாறு 30 வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கு பிறகு வந்து பரியல் பண்ண போனால் தொடர்ந்து வந்து பிரச்சனைகள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. போயிட்டு அவங்களோட முன்னோர்கள் சாமி கும்பிட்றது கூட ஒரு பயந்த நிலைமையில் போய் சாமி கும்பிட வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. இப்போ அவங்களுக்கு ஒரு சட்ட ரீதியாக ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட அனுமதி கடிதத்தோடு இன்றைக்கி ஆளுநருங்கிற முறையில் நான் அதை என்னோடய ஆலோசனை பேரில் அதை பெற்று இன்றைக்கி அவங்களுக்கு அளிச்சிருக்கேன். இனிமேல் எதிர்காலத்தில் அந்த சிமெண்ட்ரியை வந்து மற்ற பகுதிகளில் எவ்வாறு சிமெண்ட்ரியை பயன்படுத்துகிறோம் அதே மாதிரி பயன்படுத்தலாம். இந்த மக்களுக்கு வந்து போகிறதுக்கு ஒரு இடம் இல்லாமல் இருந்துச்சு, பிறக்கிறதுக்கு ஒரு இடம் இருந்துச்சு, இறந்த பிறகு போகிறதுக்கு ஒரு இடம் இல்லாமல் இருந்துச்சு. இன்றைக்கி அதை வந்து இன்றைக்கி வந்து நிறைவேற்றி கொடுத்துருக்கோம். பிரச்சனை ஒரு 25 வருஷத்துக்கு மேலாகவே இருந்தது. அதாவது நாங்கள் 1975 தொடங்கும் இந்த மயானத்தை பார்த்து வந்துறாங்க. இப்போ ஒரு 25-30 வருஷத்துக்குள்ளே வனஜீவராச பகுதியினர் எங்களுக்கு தரமாட்டேன்னு சொல்லி பெரிய பிரச்சனை எடுத்துக்கொண்டிருந்தவங்க. நாங்கள் சில இடங்களுக்கும் போய் கடிதம் கொடுத்தனாங்க, அவங்களும் எந்த வேலாது பொறசு தராதாமன்னு சொன்னாங்க. அப்புறம் அதுக்கு பிறகு நாங்கள் மீடியாக்களுக்கும் அறிவிச்சினாங்க, அவங்களும் இதைத்தான் பதில் சொன்னாங்க. அப்புறம் கடைசியாக நாங்கள் ஆளுநர் அலுவலகத்துக்கு சென்று ஆளுநர் அலுவலகத்துக்கு கடிதம் மட்டும் கொடுத்தோம், இப்படி எங்களுக்கு இந்த பிரச்சனை இப்படி இப்படி இருக்குது, இதை நீங்கள் தீர்த்து தரணுமெண்டு. அதை அதை பிறகு கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்குள்ள எங்களோட கௌரவ ஆளுநர் அவர்கள் எங்களுக்கு இந்த பிரச்சனை முடித்து எங்களுக்கு அதுக்காக அந்தாச்சு அனுமதியும் சட்டத்தையும் அறுத்து கொண்டு சார்ந்திருக்குது. ஆனபடியாக நாங்கள் எங்களோட கிராம சார்பாக எங்களோட கௌரவ ஆளுநர் ஐயா அவர்களுக்கு நிறைந்த நன்றியை தெரிவித்து கொள்கின்றோம். கிராம சார்பாக நன்றி. யான பிரச்சனை வந்து எங்களுக்கு 30 வருஷத்துக்கு மேலாக நாங்கள் கஷ்டப்பட்டுருக்கோம். எங்களோட அப்பா எங்களோட அம்மா எல்லாருமே இந்த மயானத்துலாம் போயிருக்கப்பட்டோம். 1995 எங்களோட காலம். ஆனால் நாங்கள் கொண்டு போய் இந்த மயானத்தில் போயிட்டு எங்களுக்கு அந்த மயானத்துக்குள்ளே போகிறதுக்கு எந்த அனுமதியுமே இல்லை. நாங்கள் போவோம், சும்மா கொண்டு போய் சாக்குறது, அதுக்கப்புறம் நாங்கள் வந்துடுவோம். எங்களால் எந்த ஒரு செயல்படுமோ எதுவும் செய்யலாம். ஒரு கட்டிடமும் கட்டிடலாது எங்களுக்கு. எங்களோட அப்பா அம்மா புதை தோட்டத்தில் ஒரு அடையாளம் வைக்கிறாரு எங்களுக்கு. சட்டிக்குளம் பிகிடியா பாம் கிராமத்தில் தனிநபர் ஒருவர் சட்டவிரோதமான குளம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த ஆர்ப்பாட்டம் பிரதேச மக்களால் நேற்று தினம் முன்னெடுக்கப்பட்டது. அத்திமீறிய குலத்தை அத்திமீறிய குலத்தை குளவண்டை அது கேமரா இருந்து இவ்வளோ குளக்கட்டை விட்டு விட்டு கம்மி கட்டை வேணும் அப்படின்னு. ஆமாம் இவ்வளோ குளமாக்குறாங்க மழை பெய்தாலே எங்களுக்கு இந்த வீடுகளில் இருக்கலாது, காணிகள் எல்லாம் ஃபுல்லா தண்ணியா இருக்கிறது. அந்த நிலையில இந்த குளத்தை கட்டி இருக்கிறாங்க. இந்த குளத்தால எங்களுக்கு தான் பாதிப்பு கூட இருக்கும். இந்த குளம் உடைச்ச ஏனண்டா அந்த குளம் வந்து நல்ல இதா டெலண்டா கட்டே இல்லை, சும்மா மண்ணை தள்ளி தான் இருக்குது. யானை ஏறி அதெல்லாம் உடைச்சி தான் இருக்குது பண்டெல்லாம். அப்படி இருக்கேக்கு இந்த குளம் உடைக்கும், தண்ணி நிறைஞ்சிட்டுனா முழுக்கையும் உடைச்சிடும். உடைச்சா எங்களுக்கு தான் இதால் பாதிப்பு கூட. இதை வந்து அவங்க நேரடியாக பார்த்து எங்களுக்கு இதுக்கு ஒரு முடிவெடுத்து தரணும். அப்படி இல்லையென்னு சொன்னால் நாங்கள் திரும்ப திரும்ப இப்படியான நடவடிக்கை செய்து கொண்டே இருக்கோம். ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டே இருக்கும்.
அதை நீங்கள் செய்து தர மரங்களை தாழ்ந்து குளம் ஒன்று புதுசாக அத்தி மாதிரியா இரவோட இரவா குளம் ஒன்று வளருது. ஆக்கள் தான் வளருவாங்கன்னு பார்த்தா குளம் வளருது இரவு இரவா. உள்ளுக்கு வந்து பாருங்கள் ஜேசிபியா பெக்கோவா எல்லா சகல சாமான நினைக்கி இரவுலாம் கூடுதலாக வேலை. பகல் பகலில் ஒன்றும் இல்லை இரவு பிள்ள உள்ளுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா விளங்கும். ஆனால் இந்த குளம் வந்து இதில் இந்த குளம் இப்படியே இருக்குமா இருந்தால் இதுக்கு வெள்ளாமா காணி எங்களோட வீடுகள் தான். இதுக்குள்ள 90 குடும்பத்தையும் அப்படியே அழிச்சு போட்டு இதுக்குலாம் வெள்ளாம் வயல் செய்யணும் அப்படி சூழ்நிலையாக இருக்குது. நீங்கள் வந்து பாருங்கள் நேரடியாக வந்து குளத்தை பார்த்துட்டு நீங்கள் நாங்கள் சொல்கிற பொய்யா உண்மையானு பாருங்கள். இந்த குளம் எல்லாம் பழைய குளம் எல்லாம் இல்லை புது குளம். நீங்கள் ஒரு தடி ஒன்று இருக்குனீங்கன்னா அடுத்த பக்கம் வந்து நிற்கி தடி புது குளம் வந்து பாருங்கள் புது மண் புது குளம். இப்போ ஒரு மிஞ்சினா ஒரு 15-20 நாளைக்குள்ளே அந்த குளம் போட்டிருக்கு. ஓகே வந்து பாருங்கள் அந்த குளத்தை எங்களுக்கு உடனடியாக டிஎஸ் ஆஃபீஸ் விடாயோ பிரேசையில் விடாயோ இந்த குளம் எங்களுக்கு அகற்றி தந்தீங்கன்னா பெரிய ஒரு உதவி. சட்டத்தை மதிக்கும் நாட்டை உருவாக்கும் செயற்திட்டத்தின் ஒரு அங்கமாக காவல்துறையினரால் அம்பாறை மாவட்டம் கல்முனை பிராந்தியத்தில் திட்டமிட்ட குற்றச் செயல்களையும் ஆபத்தான போதைப் பொருட்களையும் கடத்துவதையும் தடுப்பது மிகவும் அவசியமான நோக்கமாக துத்திய பரிசோதனை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க மட்டக்களப்பு குறுக்கல் மடம் ஸ்ரீ செல்வ கதிர்காம ஆலய வருடாந்த மகோற்சவ கொடியேற்றத்துடன் வெகு விமர்சனையாக நேற்று தினம் ஆரம்பமானது.
இத்துடன் நாளிடம் பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு நிறைவடைகின்றன. வணக்கம்.